எல்லோரும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். நான் டாக்டர் மாதேஸ்வரன், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ராயல் கேர் மருத்துவமனை, கோவை. இன்று 39 வயது மதிக்கத்தக்க மேல் பேஷண்ட். அவருக்கு 2 வருடமாக பின்பக்கம் தலைவலியும், பின்பக்க தலையில் வலியும், கழுத்தின் வலது பக்கத்தில் ஒரு ஃபுல்னஸ், ஒரு நிரம்பிய ஃபீலிங்கும் 2 வருடமாக இருந்ததால் அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் அவரது ஊரில் செய்து பார்த்து, அவருக்கு கழுத்தின் மேல் பகுதியில் கழுத்தும் தலையும் சேரும் இடத்தில் தொண்டைக்கு பக்கத்தில் கட்டியிருப்பது தெரிய வந்தது. இந்த இடத்தில் கட்டிகள் வருவது கொஞ்சம் அபூர்வம், எடுப்பதும் கொஞ்சம் சிரமமான காரியம். சர்ஜிக்கலாக அதை ரிமூவ் பண்ணுறதும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். நாங்கள் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், இதய அறுவை சிகிச்சை நிபுணர், மயக்க மருத்துவர் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 பேர் கொண்ட டீம் ஃபார்ம் பண்ணி அதை இன்று வெற்றிகரமாக அகற்றி அவருக்கு சிகிச்சை செய்துள்ளோம். அவர் மிகவும் நலமாக உள்ளார், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து கொஞ்சம் ரேர். இந்த மாதிரி பாராஃபிரிஞ்சியல் ஸ்பேஸ்னு சொல்கிற இடத்துல கட்டிகள் வருவதும் கொஞ்சம் ரேர் தான். கட்டிகள் ரேராக வர்றதுனால சர்ஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் கிடைக்கிறது இதில் வந்து ரேர் தான். அதனால் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியாது, வெல் பிளான்டாக போகணும். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மேனேஜ் பண்ணுறதுக்கு டீம் வேணும். அதனால் நாங்கள் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் 2 பேர், நானும் செந்தில்குமார்ங்கிற டாக்டர், கிருஷ்ணா கிஷோர்னு கார்டியோதொராசிக் சர்ஜன், நாங்கள் ரத்த குழாய்களை எல்லாம் நெகட்டிவ் விட்டு செல்ல வேண்டும், மயக்குனர் செல்வராஜ், 4 பேர் கொண்ட டீமை ஃபார்ம் பண்ணி இன்று இந்த கட்டியை வெற்றிகரமாக அகற்றி அவருக்கு சிகிச்சை அளித்துள்ளோம். அவர் நல்லபடியாக இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக கடந்து வந்து நலமாக உள்ளார். நன்றி. வணக்கங்க, என் பேர் பாலகுமார், எங்கள் ஊர் திருச்செங்கோடுங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னால் எனக்கு தலைவலின்னு சொல்லி எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டலில் நான் செக்கப் போனேங்க. ஒரு 2 நாள் தலைவலி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், தலைவலி நிற்கலைங்க. அப்புறம் அங்கே இருக்க டாக்டர் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு தலையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் அவர் அங்கே 2-3 டாக்டர் நாங்கள் கன்சல்ட் பண்ணுங்க, அங்கே பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, சென்சிட்டிவான இடத்துல இருக்குது, நாங்கள் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 2 பேர் இந்த ராயல் கேருங்கிற ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க, நியூராலஜி நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து மாதேஸ்வரன் சாரும் செந்தில் சார் அவர் 2 பேர்த்து வந்து கன்சல்ட் பண்ணி எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக நாங்கள் பண்ணிடுவோம், தைரியமாக இருங்க, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் பயந்து தான் வந்தோம், இது மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்கிறாங்களே என்னென்னு தெரிஞ்சுட்டு, அப்புறம் அவங்க கொடுத்த தைரியத்தில் நாங்களும் சரின்னு சொல்லி மனசு வந்தால் அப்புறம் என்னால் வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து அட்மிட் ஆனோம். ஒரு 3 ஹவர்ஸ் ஆப்ரேஷன் சொன்னாங்க, 2 ஹவர்ஸ்லேயே ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸில் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நிமிஷமே அதில் வழியில் எதுவுமே தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு 4 ஹவர்ஸில் சாப்பாடே கொடுத்துட்டாங்க. நான் கூட பயந்துட்டு இருந்தேன், எப்படி டியூப் மூலிமா இது பண்ணுவாங்களோ அப்படி இப்படின்னு கொடுப்பாங்கன்னு பயந்துட்டு இருந்தேன். டம்ளர்லேயே கொடுத்து ஆதாரத்தை எல்லாமே தனி ஆதாரத்தில் சாப்பாடு அடுத்த நாளே சாப்பாடு கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்போ அந்த சிம்டம்ஸில் எதுவும் வழி இல்லை, எதுவுமே இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. இப்போ அதேமாரி அடுத்த 2 நாள் கழிச்சு மறுபடி சிடி ஸ்கேன் மறுபடி எடுத்து காமிச்சாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தது, இதை கிளியர் பண்ணியாச்சு பாருங்கள். பழைய ஃபோட்டோ இதுக்கும் இப்போ இருக்கிறது 2 கம்பேரிசன் பண்ணி காமிச்சாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் இப்போ முழுசாக குணமடைச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ராயல் கேர்.